पदान वर्सेस जवान पोड़ूंगा ब्रो। असाद वर्सेस पदान स्ट्रेंथ अपडीन பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருடைய ஸ்ட்ரெந்தமே அவங்களுடைய ஃபைட்டிங் சீன்ஸ்ல வெளிப்படுத்திருப்பாங்க. ஒரு ஆள் அசால்ட்டா லிஃப்ட் பண்ணி அடிக்க கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரெந்த் இருந்திருக்கும். சோ ஸ்ட்ரெந்த பார்த்த அளவு ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் ஸ்கில்ஸ் அப்படினு பார்க்கும்போது அசிய போலீஸ் ஆபீசரா அசாத்துக்கு பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கும். அண்ட் ஏகப்பட்ட வெப்பன்ஸ்மே யூஸ் பண்ண தெரியும். அண்ட் அசிய சோல்ஜரா பதானுக்கும் பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கும். அண்ட் ஏகப்பட்ட வெப்பன்ஸ்மே யூஸ் பண்ண தெரியும். அண்ட் ஹெலிகாப்டரும் ஓட்ட தெரியும். அண்ட் ஃப்ளைங் ஜெட்டும் ஓட்ட தெரியும். அண்ட் மார்ஸ் கோட் பத்தின நாலேஜுமே அவருக்கு இருந்திருக்கும். சோ இப்படி பார்க்கும்போது ஸ்கில்ஸ் பொறுத்த அளவு டெஃபினட்டா பதானுக்கு ஆதியம். அண்ட் ஐக்கியூ அப்படினு பார்க்கும்போது பதானோட ஐக்கியூ படத்துல பயங்கரமாக வெளிப்படுத்திருப்பாங்க. ரத்த வித்து திருடுறதுக்கு அவர் போடக்கூடிய பிளானா இருக்கட்டும், அண்ட் ஜிம்மையே கன்ஃபியூஸ் பண்ற விதமா ஒரு பிளானை போட்டு அவர் இடத்துக்கே போயிருந்திருப்பாரு. அண்ட் அசாத்தோட ஐக்கியூ லெவலுமே படத்துல எக்ஸ்ட்ராடினரியாவே வெளிப்படுத்திருப்பாங்க. ட்ரெயினை ஹைஜாக் பண்ணி விவசாயிகளோட கடன் அடைக்கிற விதமா இருக்கட்டும், அண்ட் சுகாதாரத்துறை அமைச்சரை தூக்கி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்த விதமா இருக்கட்டும், அண்ட் காலியோட பணம் போகக்கூடிய கண்டெய்னர்ஸ் எல்லாமே தூக்குறதுக்கு போட்ட பிளானா இருக்கட்டும், அல்டிமேட்டாவே இருந்திருக்கும். சோ ஐக்கியூ பொறுத்த அளவு ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அசாத்தோட டியூரபிலிட்டியை படத்துல நல்லா தான் வெளிப்படுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸ் இல்ல பயங்கரமாவே அடி வாங்கியிருப்பாரு, இருந்தாலும் திருப்பி அடிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய ஸ்டாமினா அல்டிமேட்டாவே இருந்திருக்கும். பட் இதையெல்லாம் விட பதானோட டியூரபிலிட்டி அதிகமாவே இருந்திருக்கும். ஏன்னா அவருடைய இன்ட்ரோ சீன்ல அவரை பயங்கரமா அடிச்சு டேமேஜ் பண்ணிருப்பாங்க, கிட்டத்தட்ட அடிக்கிறவரை டயர்டா இருப்பாரு. இருந்தாலும் அவர் ஒரு ஆளா வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு, அந்த அளவுக்கு அவருடைய ஃபைட்டிங் ஸ்பீட் ஸ்டாமினா அல்டிமேட்டாவே இருந்திருக்கும். சோ டியூரபிலிட்டியை பொறுத்தளவு பதானுக்கு ஆதியம். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது மொரவர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். ரெண்டு பேராலையும் வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்பீட் இருந்திருக்கும். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அசி சோல்ஜரா பட்டானுக்கு பொதுமக்களே ஒரு வீக்னஸா இருந்திருப்பாங்க, அண்ட் ருபீனாவையும் ஒரு வீக்னஸா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அசாத்துக்கு அவருடைய அப்பா அண்ட் அவங்களுடைய டீம்மேட்ஸ் அண்ட் பொதுமக்களுமே ஒரு வீக்னஸா தான் இருந்திருப்பாங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது ஜவான் அசாத்தை விட பதான் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். அண்ட் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இது அப்படின்னு இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லிருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.